பரமசிவம், இரட்டை இலையிலும் அதை தாங்கி இருக்கின்ற எம் தொண்டனின் இதயத்திலும் நீக்கமர நிறைந்திருக்கின்ற இதய தெய்வம், தங்கத்தாரகை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருக்கின்ற திசை நோக்கி வணங்கி, உழவினம் காத்த உழவர், உலக தமிழினம் போற்றும் முதல்வர், உழவன் சிரிக்க உலகம் செழிக்கும் என்பதை முக்கடல் சூழ்ந்த பாரதத்திற்கு முன்மொழிந்த தன்னிகரில்லா தலைவர், ஏரோட்டும் உழவினத்தின் கண்ணீர் நீரோட்டம் தடுத்து எடப்பாடி தந்த எங்கள் அன்னார், குடிமராமத்து பணிகளால் கரிகாலன் காலத்தை கண்முன்னே நிறுத்திய பூந்தமிழ் பூமியின் புதல்வர், போர்க்களம் யாவையும் பூக்களங்கள் ஆக்கிடும் புன்னகை போராளி, பூ உலகு போற்றும் புரட்சியின் மைந்தர், மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களையும், தமிழர் வீரம் திக்கெட்டும் பறைசாற்றிட வைத்த ஜல்லிக்கட்டு நாயகர், அன்புக்கும் பண்புக்கும் அரிச்சுவடியாய் விளங்குகின்ற தேனி தந்த தங்கம் ஆற்றல் மிகுந்த எங்கள் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களையும் இந்த நல்ல நேரத்திலே வணங்கி, வாய்ப்பளித்த தங்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தினை முதலில் தெரிவித்துக் கொள்ள கடமை பெற்றிருக்கின்றேன். இந்த நல்வாய்ப்பினை எங்களுக்கு ஏற்படுத்தி தந்திருக்கின்ற எங்களுடைய மாவட்டத்தினுடைய வனத்துறை அமைச்சர் அவர்களுக்கும், உள்ளாட்சியிலே நல்லாட்சி புரிவதோடு மட்டுமல்லாமல் என் போன்ற இளைஞர்களுக்கு பதவி என்பது நாம் அனுபவிப்பதற்காக மட்டுமல்ல, இந்த பதவியை கொண்டு மக்களோடு மக்களாக நாம் பயணிக்க வேண்டும், அவர்கள் உள்ளத்திலே இடம்பெற வேண்டும், நாம் பணியாற்றுகின்ற களம் கிராமப்புறத்தில் இருக்கின்ற மக்கள் அவர்களிடத்திலே அதிகமாக சென்று என்னுடைய பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்ள நான் கடமை பெற்றிருக்கின்றேன். பொதுமக்களுக்கு அந்த உள்ளாட்சி நடைபெறாத குறையே தெரியாத வண்ணத்திலே அனைத்து திட்டங்களையும் நிறைவேற்றி தந்து இன்னைக்கு எதிர்கட்சிகளாக இருந்தால் விருதுகளை 1, 2, 3 எண்ணுவாங்க. விருதுகளை எண்ணியவர்களுக்கு மத்தியில் நாங்கள் வாங்கிய விருதே இன்று 1, 2, 3 123 விருதுகளை ஒட்டுமொத்தமாக ஒரே ஒரு துறை பெற்று இன்று ஒட்டுமொத்த இந்தியாவும் திரும்பி பார்க்கின்ற துறையாக இங்கே இது விளங்கி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் நன்றாக உற்று பார்க்கணும். சாதாரணமாக அந்த விருது கொடுத்துட மாட்டாங்க. இன்னைக்கு வந்து ஓவரால் பர்ஃபார்மன்ஸில் தமிழ்நாடு நம்பர் 1 கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு உள்ளாட்சித்துறைக்கு இத்தனை விருதில் முக்கியமாக அவங்க பார்க்குறது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஏன்னா ஒரு மத்திய அரசாங்கமோ அல்லது ஒரு உதாரணத்துக்கு இந்தியா டுடே சர்வே பண்ணி கொடுக்கும் பொழுது இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை தான் மெயினாக எடுத்துக்கிறாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் என்னென்ன வருது? ரோடு முதல்ல, ஒரு ஏரியா இருக்குது, ஒரு பெருநகரம் இருக்குன்னா அந்த நகரத்தினுடைய ஏரியாவுக்கு ஏற்றவாறு ரோடுகள் செய்யப்பட்டிருக்கிற ப்ரொபோர்ஷனேட்டாக ரோடு இருக்கான்னு பார்ப்பாங்க. அப்போ அந்த ரோடினுடைய எண்ணிக்கை, கப்பி சாலைகளோ தார் சாலைகளோ மேம்படுத்தப்பட்ட சாலைகளோ இருக்கான்னு பார்ப்பாங்க. ஒன்று. ரெண்டாவது, வீடு, தரமான வீடுகள் அரசாங்கம் கட்டி கொடுக்குறதா? அந்த வீட்டில் முக்கியமாக எலக்ட்ரிசிட்டி இருக்கா, கரண்ட் இருக்கா? அந்த வீடுகளுக்கு பைப்பு மூலம் குடிநீர் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறதா? அங்கு மருத்துவமனைகள், கோயில்கள், மக்கள் அதிகம் கூடுகின்ற இடத்திற்கு சரியான போக்குவரத்து வசதி ஏற்படுத்தப்பட்டிருக்கிறதா? பெண்களுக்கு கல்வி ஏற்படுத்தப்பட்டிருக்கான ஆரம்ப நிலை கல்வி கூடங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டிருக்கிறதா என்று பல கிரைட்டீரியா வச்சு தான் ஒரு விருது கொடுப்பாங்க. அத்தனை கிரைட்டீரியாவும் இன்றைக்கி நிறைவேற்றிய காரணத்தினால்தான் இன்று நம்முடைய தமிழக அரசு இதிலே முதன்மை பெற்றிருக்கிறது. ரெண்டாவது, இந்த கிராண்ட்டை பற்றி சொன்னாங்க. உள்ளாட்சி நடத்தல, எந்த பணமும் வரல, மத்திய அரசாங்கத்திலிருந்து வரல, மத்திய அரசாங்கத்தில் வரலன்னு நீங்கள் தயவுசெய்து குறித்து கொள்ள வேண்டும். 1 ரூபாய், 2 ரூபாய் இல்லை, 11,545 கோடி ரூபாயை நம்முடைய முதலமைச்சருடைய ஆணையேற்று எங்களுடைய துறை அமைச்சர் உள்ளாட்சித்துறை அமைச்சர் அவர்கள் டெல்லியிலே சென்று அதை பெற்று வந்து ஒவ்வொரு துறைக்கும் உள்ளாட்சிக்கு கொடுக்கவே இல்லைங்கிறாங்க. உண்மை, அவர் சொன்னது உண்மை. ஒரு மாநிலத்தினுடைய வருவாயில் டாக்ஸ் ரெவன்யூவில் 10% தான் வந்து உள்ளாட்சிக்கு வழங்கப்படுதுங்கிறார். அதை நீங்கள் ஏற்றலன்னு சொல்கிறார். ஆனால் அந்த 10% முறையாக மத்திய அரசினுடைய நிதியை பெற்று இன்றைக்கி இங்கே கொடுத்து 55% ஊராட்சிக்கும் 45% அர்பன் நகராட்சிகளுக்கும் இன்றைக்கி வழங்கியிருக்கிறார்கள். அதில் நீங்கள் ஒரு சின்ன மாற்றம் கேளுங்க, கிராமப்புறங்களுக்கு 10%ன்னு சொல்லுங்கள். அதை நாம் ரெண்டு பேரும் சேர்ந்தே கூட இன்றைக்கி ஒரு கோரிக்கையாக நம்முடைய அமைச்சர் இடத்துல வைக்கலாம். நம்முடைய ஸ்டேட் ரெவன்யூவில் இன்றைக்கி 55% பதிலாக ஒரு 60% நம்முடைய கிராமப்புறங்களுக்கு தந்து ஒரு 40% அர்பன் பாடிஸ் கொடுக்கலாம். என்ன காரணம்னா, அவங்களுக்கு சென்ட்ரல் ஸ்பான்சர்ட் ஃபண்ட் நிறைய இருக்குது. இன்றைக்கி அமிர்த் திட்டம், ஸ்மார்ட் சிட்டி இருக்குது, வருவாய் அந்த நகராட்சி மாநகராட்சிகளுக்கான வருவாய் அதிகமாக இருக்கிறதாக, அந்த மாதிரி வருவாய் பெருக்குவதற்கான வாய்ப்பு இருக்கின்ற அவர்களுக்கு சற்று குறைத்து கூட கிராமப்புறங்களுக்கு நீங்கள் அதிகமாக கொடுக்கலாம்னு கேட்டால் அது நியாயம். அதனால் அதையெல்லாம் விடுத்து மாறாக பேசியிருக்கிறார், பரவாயில்லை. இன்றைக்கி ரோட்ஸ் எடுத்துக்கங்க. எல்லா சட்டமன்ற உறுப்பினருக்கும் பெரிய அச்சம் என்னென்னா, உள்ளே போகும்போது என்ன செஞ்சேன்னு ஒரு கேள்வி எப்போவுமே வருமோன்னு ஒரு தயாராக இருப்பாங்க. ஆனால் ஆளுங்கட்சி எதிர்கட்சிங்கிற வித்தியாசமே இல்லாமல் நாம் உள்ளே போகும்போதே நமக்கு ஒரு பாசிட்டிவ் நோட்டு, மக்கள்கிட்ட போனாலே முதல்ல நம்மளை பாசிட்டிவாக பார்க்குற காரணமே இந்த சாலை தான். இன்றைக்கி கிராமப்புறத்தில் போடுறதுக்கு சாலை இல்லை என்பது தான் நிதர்சனமான உண்மை. எங்கே சிவப்பாக இருந்தாலும் அடுத்த ஒரு வாரத்தில் ஆஃபீஸ்லேருந்து கூப்பிட்டுறாங்க, ஐயா ரோடுக்கு படம் வந்திருக்கு, வேமா ரோடு லிஸ்ட் கொடுங்கன்னு. எந்தெந்த இணைப்பு சாலைகள், கிராமச்சாலைகள், மயானச்சாலைகள் எது இருந்தாலும் எடுக்கிறாங்க. புதுசு புதுசாக திட்டங்களை தீட்டா, டீ கடையில் உட்காந்து பேசுகிறான், இப்படியே போட்டுக்கிட்டே இருக்காங்களே, அடுத்தடவை இவங்க தான் ஜெயிப்பாங்க, ஜெயிச்சா எந்த ரோட்டை போடுவாங்கன்னு டீ கடையில் பேசுகிறான். அது உண்மை. ஏன்னா அவனுடைய மனதில் அந்த வெள்ளந்தியாக பதிந்திருக்கின்ற உண்மை, இன்றைக்கி லாஜிஸ்டிக்ஸ் இல்லாமல் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி இல்லை.
ராஜேஷ் எங்க எங்க கொரோனா சிரிக்கிறாரு, அதிகமான ரோடு அவர் தொகுதியில தான் வந்திருக்குது. அது எப்படின்னு எனக்கு தெரியல, ஆனா அதிகமான ரோடை வாங்கிட்டு முத ஆளா எந்திரிச்சு குறை சொல்லியிருக்காரு. உண்மையிலேயே எனக்கு வருத்தமா இருக்குது. இன்னைக்கு பல திட்டம், 1 கிலோமீட்டர் கீழே இருக்க ரோடெல்லாம் முதல்ல போட முடியாதுங்க. இன்னைக்கு லெஸ் தென் 1 கிலோமீட்டர் ரோடு போட்டிருக்கோம். ஹைவேஸ் மூலமா கிட்டத்தட்ட 4800 ரோடு ஹைவேஸ் மூலமா போடுறோம். இன்டர்மீடியட்ல என்ன இருக்குது, இன்னைக்கு நீங்க எந்த ஊருக்குள்ள வேணாலும் போய் பாருங்க, 2 பஸ் இடிச்சுக்கிட்டு போற நேரத்துல இன்னைக்கு இன்டர்மீடியட் லேன் வந்து இன்னைக்கு வச்சு அற்புதமா இன்னைக்கு சாலைகள்லாம் நமக்கு இருக்காங்க. நபார்டு திட்டத்தின் மூலமாக பல்வேறு திட்டங்கள் இங்கே செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதையெல்லாம் இந்த நேரத்தில் நான் அன்போடு உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஒட்டுமொத்தமா 1.5 லட்சம் கிலோமீட்டருக்கு ரோடு போட்டிருக்கோம். அதுல என்ன சுவாரஸ்யமான விஷயம்னா, 48,000 கிலோமீட்டர் ரோடு வந்து புதிதாக உருவாக்கப்பட்ட ரோடுகள். 1.5 லட்சம் கிலோமீட்டர்ல 48,000 கிலோமீட்டர் புதுசா உருவாயிருக்கா, எத்தனை உட்கடை கிராமங்களுக்கு புதிதாக சாலை வசதி கிடைத்திருக்கும் என்பதை நீங்கள் தயவு செய்து நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். ரெண்டாவது, இன்னைக்கு ஹவுசிங் ஃபார் ஆல் பத்தி சொன்னாங்க, அண்ணன் அருமையான விளக்கம் கொடுத்தாரு. எங்க 75,000 ரூபாயில கட்டும் போது விலைவாசி உயரலையா, சிமெண்ட் கிடைக்காம போலையா, நாங்கள் இவ்வளோ கொடுக்குறோமே அப்படின்னு சொன்னார். நீங்கள் அதை உண்மையிலே அது உண்மையான கருத்து. ஏன்னா இன்னைக்கு மாநில அரசு மத்திய அரசு இணைந்து இந்த பிரதம மந்திரி திட்டம் கொடுக்குது, அதில் நாங்கள் 16,36,000 வீடு கட்டி கொடுக்குறோம். 16,36,000 வீடுகள் இன்று கட்டப்பட்டிருக்கிறது. மத்திய அரசாங்கம் கொடுக்கறது வெறும் 72,000 ரூபாய், மாநில அரசு 48,000 ரூபாய் கொடுக்குது. 1.20 தான் இருக்குது. ஆனால் இது பத்தாதுங்கிறதுக்காகத்தான் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 50,000 ரூபாய் மீண்டும் அதிகப்படுத்தி மாநில அரசினுடைய நிதியாக கொடுக்குறார். 12,000 ரூபாய் டாய்லெட்டு கொடுக்குறாங்க. மேண்டேஸ் 90 பேர் போட்டு 20,000 கொடுத்து கிட்டத்தட்ட இன்னைக்கு 2 லட்சத்துக்கும் அதிகமான தொகை இன்னைக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. பசுமை வீடு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு வருடமும் 420 கோடி ரூபாய்க்கு ஒவ்வொரு வருஷமும் 20,000 வீடுகள் இங்கே கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. அண்ணன் சொன்னாங்க இன்னைக்கு வந்து விலைவாசியில் வாங்க முடியலன்னு, சிமெண்ட்டு இந்த திட்டத்தில் மானிய விலையில் தான் கொடுக்குறோம், கம்பி மானிய விலையில் கொடுக்குறோம், ஜன்னல் கதவு வாங்கினமா மானிய விலையில் கொடுக்குறோம். நீங்கள் ஆலோசனை சொல்லுங்கள். என்னுடைய தாழ்மையான இந்த நேரத்திலே ஒரு தாழ்மையான வேண்டுகோளை இங்கே நான் வைக்கிறேன். அதில் மிக்கவான பிரச்சனை விலைவாசின்னு சொன்னால் இன்றைக்கி மண், இன்றைக்கி மணல் கிடைக்காமல் நிறைய பேர் அதை எம் சாண்டுக்கு போகிறதா எந்த மண்ணை வாங்குன்னு தெரியாமல் இருக்காங்க. மாண்புமிகு அமைச்சர் உள்ளாட்சித்துறை அமைச்சர் அவர்கள் நம்முடைய முதலமைச்சர் இடத்திலே சொல்லி இந்த பிரதம மந்திரி வீடு கிரீன் ஹவுஸ் கட்டுவதற்கு மட்டும் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு டெடிக்கேட்டட் சாண்ட் குவாரியை வச்சு அவங்க மட்டும்தான் அதை பயன்படுத்தணும்னு சொல்லி அந்த மணலை சற்று விலை குறைவாக பெற்றுத்தருவார்களே ஆனால் நிச்சயமாக இந்த திட்டம் வெற்றியடையும் என்பதிலே ஐயப்பாடில்லை. இன்னொன்றும் செய்யலாம், எங்களுடைய தாழ்மையான கருத்து, இந்த கிரீன் ஹவுஸ்க்கு ஒரு 420 கோடி நம்ம ஒதுக்குறோம். இப்போ 210,000 ரூபாய் பிரதம மந்திரி வீட்டுக்கு வருது. இந்த கிரீன் ஹவுஸுக்கு இருக்கிற 420 கோடி ரூபாயை அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணி 1 லட்சம் வீடு கட்டுறதாக வைத்து கொண்டோம் என்று சொன்னால் இந்த கிரீன் ஹவுஸையும் இந்த பிரதம மந்திரியுடைய மிக்ஸ் பண்ணி நம்ம அதிகமான கான்ட்ரிபியூட்டருங்கிறனால நாம் அந்த 420 கோடி அதில் போட்டோம்னா 42,000 ரூபாய் ஒவ்வொரு 1 லட்சம் வீட்டுக்கும் 42,000 ரூபாய் கூடுதலாக கொடுத்து கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய்க்கு மேலே நம்ம அந்த பயனாளிக்கு கொடுக்க முடியும். அதை மெர்ஜ் பண்ணி கான்ட்ரிபியூஷன் நம்ம அதிகமாக கொடுக்கறனால வி வில் பி த ஓனர் ஆஃப் தி அசெட்டு. அதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குமே ஆனால் அதையும் மத்திய அரசாங்கத்திலே பரிசீலிக்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டு, அந்த பிபிஎல் லிஸ்ட்லாம் ஒரு அற்புதமான விஷயம் முதலமைச்சர் பண்ணார். சாதாரண ஒரு எளிய தொண்டர் ஒரு கிராமப்புறத்துலேருந்து இங்கே வந்திருக்கோம், நாங்கள் சொல்கிற கருத்துக்கு கூட அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார். ஐயா பிபிஎல் லிஸ்ட்டு 2009 எடுத்திருக்காங்க, பிப் லிஸ்ட்டுங்கிறா, எஸ்சிஎஸ்சி லிஸ்ட்டுங்கிறா, பார்த்தா பூராமே பணக்காரலாம் இருக்காங்க. அது என்ன கணக்குன்னு தெரியல, பாதி பேருக்கு அந்த லிஸ்ட்டில் பேர் இல்லை, வீடு கிடையாதுங்கிறாங்க. உதாரணத்துக்கு குஜிலியம்பாறை எங்களுடைய ஒன்றியத்தில் பிரதம மந்திரி வீட்டுக்கு எத்தனை பேருக்கு எலிஜிபிள்னு கேட்டால் 17 பேருங்கிறான். 50,000 பேர் இருக்கிறா, 60,000 பேர் இருக்கிறதுல 17 பேர் என்னென்ன லிஸ்ட்டில் ஏறலை. உடனடியாக முதலமைச்சர்கிட்ட சொன்னோம், மத்திய அமைச்சர்கிட்ட பேசினார்கள். ஆவாஸ் ப்ளஸ் என்ற ஒரு புது வெப்சைட்டை அதில் ஓப்பன் பண்ணி கிட்டத்தட்ட 9,11,000 பேரை புதிதாக இந்த பிபிஎல் லிஸ்ட்டில் சேர்த்து அவங்க அத்தனை பேரும் இன்றைக்கி அந்த பிரதம மந்திரி வீடு கட்டுவதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பை அவர் ஏற்படுத்தியிருக்கிறார். அந்த ஆவாஸ் ப்ளஸ் அப்ரூவலுக்காக நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்முடைய அமைச்சர் அவர்கள் அதையும் விரைந்து தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் அன்போடு கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். பாலங்கள்லாம் பொதுவாக கட்டுறது வந்து அதெல்லாம் அந்த காலம், நம்ம காலத்தில் தான் நிறையா பாலம்னு சொல்லி பெருமை பேசியது அந்த காலம். இன்றைக்கி பாலத்தை லிஸ்ட் எடுத்து பார்த்தா எங்களுக்கு இருக்குன்னு வருது, 1049 பாலம். இனிமேல் பாலம் என்று சொன்னால் அது அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலான ஆட்சி தான் ஞாபகம் வருமே ஒழிய வேறு எந்த ஆட்சியும் ஞாபகம் வராது. அத்தனை சிறு பாலங்கள் இருந்து குறுபாலங்கள் இருந்து மேம்பாலங்கள் அத்தனையும் போட்டு இன்றைக்கி ஒரு அற்புதமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஏற்படுத்தியிருக்காங்க. ரெண்டாவது முக்கியமான விஷயம் இன்றைக்கி குடிதண்ணீர். இந்த குடிதண்ணீரை வந்து இன்றைக்கி யாராக இருந்தாலும் சரி, எதிரியாக இருந்தால் கூட குடிதண்ணீர் பஞ்சத்தில் சிக்கி தவிக்கக்கூடாது. குடிதண்ணீர் பற்றாக்குறையில் மிக அதிகமான கவனம் எடுத்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அனைத்து துறை அமைச்சர் அவர்களையும் நம்முடைய குறிப்பாக உள்ளாட்சித்துறை அமைச்சர் அவர்களுக்கு பல நல்ல யோசனைகளை வழங்கி சிறப்பான முறையில் இங்கே செயல்பட்டிருக்கிறார் என்பதை நான் இங்கே கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். ஏன்னா அந்த வறட்சியெல்லாம் 142 ஆண்டு கால வறட்சி வந்த பொழுது நீங்கள் எண்ணி பாருங்கள்,
ஒவ்வொரு நிலையிலும் லாரி வச்சு தண்ணி கொடுக்கணுமா, தண்ணி போர் போடணுமா, கேட்ட இடத்துலலாம் போர், எம்எல்ஏ ஃபண்டு வேணுமா, எம்எல்ஏ ஃபண்டு முழுவதும் நீங்கள் வாட்டர் சப்ளைக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள், வீராணத்துலேருந்து தண்ணி கொண்டு வருமா கொண்டு வாங்க, ட்ரெயினில் கொண்டு வரணுமா ஜோலார்பேட்டையிலேருந்து கொண்டு வாங்க, நிலக்கரி சுரங்கம் அங்கே இருக்கிற நம்ம நிலக்கரி சுரங்கத்திலேருந்து கொண்டு வரணுமா கொண்டு வாங்க, புதிதாக நிலம் கண்டுபிடிங்க அதில் போர் போடுங்க, நிலத்தடி அதிகமாக இருக்குது என்று அத்தனையும் பயன்படுத்தி அந்த வறட்சியை போக்கினார்கள். அதோடு அதிலே பாடம் கற்றுக்கொண்டு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு வாழும் கரிகால சோழனாக சுதந்திரத்துக்கு முன்னால் தூர்வாரப்பட்ட குளங்களை எல்லாம் ஒட்டுமொத்தமாக ஒரு குளம் ரெண்டு குளம் இல்லை, இன்றைக்கி தமிழ்நாட்டிலே 30,051 குளங்களை 1,550 கோடி ரூபாயில் இன்றைக்கு தூர்வாரியிருக்கார். வெறுமனை தூர்வாரினது மட்டும் இல்லை, சர்வே பண்ணி இன்லெட் எங்க, அவுட்லெட் எங்க, மதகு எங்க, அங்கே இருக்கிற படித்துறை என்ன, அத்தனையும் சரி பண்ணி சர்வே பண்ணி இனி யாரும் அதை ஆக்கிரமிக்க முடியாத வகையில் கல் ஊனியிருக்காங்க. அதுதான் முக்கியமான பாயிண்ட். ரெண்டாவது, இன்றைக்கி அத்தனை அரசு கட்டிடங்களிலும் மழைநீர் சேகரிப்பு திட்டம் என்பது சிறப்பான முறையிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நம்முடைய டிஃபங்க்ட் போர்ஸ், பிரதம மந்திரி மான் கி பாத்தில் சொல்கிறார், இந்த தமிழகத்திலே செயல்படாத போர்களை எல்லாம் செயல்பட வைப்பதற்காக டிஃபங்க்ட் போர் ரீஹபிலிட்டேஷன் என்ற ஒரு அற்புதமான ப்ரோக்ராம் பண்ணி அந்த மழை தண்ணி அந்த பயன்படாத போரில் கூட உள்ளே இறங்கி பூமிக்குள்ளே போகணும்னு இன்றைக்கி கிரவுண்ட் வாட்டரை ரைஸ் பண்ணுறதுக்காக கண்ணும் கருத்துமாக உழைத்த அரசு அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலான அரசு என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா இதை நம்ம வெறுமனை சொன்னால் ஏற்றுக்க மாட்டாங்க. இன்றைக்கி ரெக்கார்ட் சொல்லுது, தமிழகத்திலே அனைத்து மாவட்டங்களிலும் இந்த கிரவுண்ட் வாட்டர் லெவல் என்ன ஆயிருக்குன்னு பார்த்தா குறைந்தபட்சமாக 1.5 அடி உயர்ந்திருக்கிறது, அதிகபட்சமாக பெரம்பலூரிலே 17 அடி உயர்ந்திருக்கிறது இந்த கிரவுண்ட் வாட்டர். அதுதான் இந்த திட்டத்திற்கு கிடைத்த வெற்றி என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டு. அதே போல் நதிநீர் இணைப்பு என்னென்ன முடியுமோ, இன்றைக்கி நம்ம அமைச்சரும் ஜெயக்குமாரனும் ஆந்திரா போய் என்ன செய்வாங்க, போய் பார்த்து பொக்கை கொடுத்து அற்புதமானவர்களுடைய புன் சிரிப்பை சொல்லிட்டு வர்றாங்க, போயிட்டு வர்றதுக்குள்ளே இன்றைக்கி உடனே தண்ணி திறந்து விட்டுறாங்க. 6.6 TMC தண்ணி வந்து இன்றைக்கி நம்முடைய அமைச்சர் பெருமக்கள் அருகாமையில் இருக்கின்ற மாநிலங்களுக்கு சென்று அவர்களிடத்தில் பேசி நதிநீர் இணைப்பு இன்றைக்கி காவிரி கோதாவரி இணைப்பு திட்டத்திற்கு அனுமதி வாங்கியிருக்கிறார்கள். இந்த முல்லை பெரியார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக கேரள முதல்வரிடத்தில் சந்தித்து அங்கு ஒரு புதிய குடிநீர் திட்டத்திற்கு அனுமதி வாங்கி சென்றிருக்கிறார். ஆனமனை நல்லார திட்டத்திற்கு நாம் அனுமதி வாங்கியிருக்கிறோம். இப்படி அண்டை மாநிலத்தோடு ஒரு சுமூகமான உறவை மேம்படுத்தி நதிநீர் இணைப்புக்கு அதிகமான முக்கியத்துவத்தை நாம் கொடுத்திருக்கிறோம் என்று சொன்னால் அதை யாரும் மறுக்க முடியாது. இன்றைக்கி நம்ம வந்து இந்தியாவிலே பைப்லைன் வாட்டர் அதிகமாக கொடுக்கறது இந்தியாவிலே நம்ம மாநிலம்தான் அதிகம். கிட்டத்தட்ட 58,82,262 பைப்லைன் கனெக்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம். இந்திய துணைக்கண்டத்திலே அதிகமான பைப்லைன் கனெக்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம். டுவார்டு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இத்தனை ஆண்டு காலத்திலே இன்றைய தினம் 2078 MLD தண்ணி ஒரு நாளைக்கு கொடுக்குறோம். இதுதான் ஹையஸ்ட் அச்சீவ்மெண்ட் டுவார்டு மூலமாக. ஒட்டுமொத்தமாக ஓவரால் ஸ்டேட்டில் இருக்கிற எல்லா ரிசோர்ஸஸையும் எடுத்து வச்சு ஒரு நாளைக்கு நாம் கொடுக்குற தண்ணி, குடிநீர் வடிகால் வாரியம், மாநகராட்சி, உள்ளாட்சி, ஊரமைப்பு எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தோன்னா திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் 4,945 MLD மட்டும் கொடுத்தாங்க. இன்றைக்கி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியில் 7,499 MLD, கிட்டத்தட்ட 2,554 MLD நம்ம கூட கொடுத்துட்ருக்கோம் என்று சொன்னால் திட்டமிட்டு எதிர்கால வளர்ச்சியை மனதிலே கொண்டு இந்த அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை யாரும் மறுத்து பேசிவிட முடியாது. இன்றைக்கி மழை இன்னும் 2-3 ஆண்டுகள் பொய்த்தாலும் கூட அதற்கும் திட்டம் வச்சிருக்கார் அண்ணன் அவர்கள். சொன்னார்கள் இன்றைக்கி நம்முடைய கடல் நீரை நல்ல நீராக்குறதுல 750 MLD, வீராணத்தை 180 MLD, இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட்டை ரீசைக்கிள் பண்ணுறதுல 40 MLDன்னு சொல்லி 970 MLD எந்த நேரத்திலும் இருப்பு இருக்கின்ற ஒரு அற்புதமான சூழ்நிலையை இங்கே உருவாக்கி இருக்கிறார்கள். நம்ம எல்லாம் சொல்லுவோம், இப்போ எங்கள் சுகாதாரத்துறையில் பேசும்போது சொல்லுவோம் எல்லாத்துக்கும் முன்னோடியாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி. நம்ம பிரதம மந்திரி இன்சூரன்ஸுக்கு புரட்சித்தலைவி அம்மா அவர்களுடைய முதலமைச்சருடைய விரிவான காப்பீட்டு திட்டம் ஒரு முன்னோடியாக இருந்தது. இந்த அதே போல ஜல்ஜீவன் என்று ஒரு திட்டத்தை நம்முடைய மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிறது. ஆனால் அதற்கு முன்பாகவே அழைத்தால் இணைப்பு என்ற ஒரு அற்புதமான திட்டத்தை நம்முடைய மாண்புமிகு உள்ளாட்சித்துறை அமைச்சர் அவர்கள் நம்முடைய முதலமைச்சருடைய பொற்கடன்களை தொடக்கி வைத்திருக்கிறார். என்ன பைப் கனெக்ஷன் வேணும் மாநகராட்சியில், உடனடியாக உங்களுக்கு அழைத்தவுடன் இணைப்பு கொடுக்கப்படும். 10 தவணையிலே நீங்கள் அந்த பணத்தை கட்டினால் போதும், உங்களுக்கான பாதுகாக்கப்பட்ட குடிநீர் நிச்சயமாக வழங்கப்படும் என்பதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு இந்த கிரீடத்திலே ஒரு மணிமகுடமாக இருக்கிறது என்பதிலே எல்லவும் மாற்று கருத்து இல்லை. இவ்வளவு நல்லா சொல்லிட்டா கூட எனக்கு மனசில் ஓரத்தில் ஒரு வருத்தம் என்னென்னா, எல்லா பக்கமும் நல்லா மழை பெஞ்சிச்சு, எல்லா பக்கமும் கிரவுண்ட் வாட்டர் லெவல் ரெஃப்ளெக்ஸ் ஆச்சு. நான் கூட ஒரு ஆதாரத்தை வச்சு பார்த்தேன், நம்முடைய ஸ்டேட் கிரவுண்ட் வாட்டர் அந்த கமிட்டியினுடைய ரிப்போர்ட்டை பார்த்தேன் பிப்ரவரி மாதத்தில். இந்த ஃபாலுங்கிற இடத்துல எந்த டிஸ்ட்ரிக்ட்டுமே இல்லை, எல்லாமே ரைஸ்லேயே இருக்குது. ஒரே ஒரு டிஸ்ட்ரிக்டில் மட்டும் ஃபால் 0.53 மீட்டர் ஃபால், எந்த டிஸ்ட்ரிக்ட்னு பார்த்தா திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட். இது வந்து பார்த்தா உண்மையிலே வருத்தமான ஒரு செய்தி. ஏன்னா எங்களுடைய திண்டுக்கல் மாவட்டம் என்பது ஓவர் எக்ஸ்ப்ளாய்டட் பிளாக், இருக்கிறதுலே ஓவர் எக்ஸ்ப்ளாய்ட். நாங்கள் நம்பி இருப்பது சர்ஃபேஸ் வாட்டர் தான், எங்காவது ஒரு இடத்துலேருந்து காவிரி தண்ணி வர வேண்டும், அந்த இடத்துலேருந்து நாங்கள் பகிர்ந்தால் தான் பூமிக்கடியிலே தண்ணீர் எடுக்க முடியாத ஒரு சூழலில் நாங்கள் இருக்கிறோம். ஏன்னா இன்றைக்கி கீழே போயிட்டே இருக்கு. ஆனால் ஒரு அதுலேயும் ஒரு நல்ல விஷயம் வருத்தத்தில் என்னென்னா, எங்களுக்கு ஒரு ராசியான முதலமைச்சர்,
அவர் உண்மையிலேயே ராசியானவர். ஏன்னா எங்களுக்கு தண்ணி காவிரி கரூர்ல இருந்து அந்த காவிரி ஆத்துப்படியில இருந்து நாங்கள் எடுத்தாகணும். இவர் முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் 4 முறை மேட்டூர் அணை நிரம்பியது. எப்பவுமே யாருமே அப்படி இருக்கும்போது ஆகல. என்னடா மேட்டூர் அணைக்கு எனக்கு என்ன சம்பந்தம்னா, அங்க நிரம்பி ஒரு 20 நாள் இந்த ஆத்து கரூர் வரைக்கும் திருச்சி வரைக்கும் ஓடினாத்தான். 20 நாட்கள் காவிரியிலே நீர் ஓடினால் எங்களுடைய துவாட்ல போட்டிருக்க போர்வெல் எல்லாம் 2 வருடத்திற்கு எங்களுக்கு தண்ணீர் கொடுக்கும். இந்த அற்புதமான தலைவர் இங்கே ஆட்சி பொறுப்பில் ஏற்ற நல்ல நேரம். 4 முறை மேட்டூர் அணை நிரம்பி அந்த தண்ணி பூரா இன்னைக்கு போயிட்டு இருக்குது. ஆனாலும் வறட்சியின் பிடி. ஆனா என்னன்னா, இந்த பிள்ளை வந்து பாலுக்காக அழுகும் இல்லையா தாயிட்ட, அது மாதிரி அழுகணுங்கிற அளவில் எங்கள் மக்கள் இருக்காங்க. ஆனால் அழுவதற்கு எங்கள் தாய் இல்லை, எங்கள் தாய் விட்டு சென்ற தலைமகன்கள் 2 பேரும் இங்கே இருக்கிறார்கள். நிச்சயமாக புரட்சி தலைவி அம்மாவர்களுடைய வழியிலே இந்த திண்டுக்கல் மாவட்டத்திற்கு புதிய கூட்டு குடிநீர் திட்டத்தை நிச்சயமாக தருவார்கள் என்ற நம்பிக்கையோடு, விவசாய பெருமக்கள் எல்லாம் குடிமராமத்து திட்டத்தின் மூலமாக இத்தனை குளம், என்னுடைய வேடசந்தூர் தொகுதியிலே 100 குளங்கள், 226 ஊரணிகள் சீரமைக்கப்பட்டு தண்ணீருக்காக இயங்கிக் கொண்டிருக்கிறது. காவிரியிலே வெள்ளப்பெருக்கு ஏற்படுகின்ற பொழுது, எங்களுடைய விவசாய பெருமக்களுடைய வாழ்க்கையில விளக்க இருக்கின்ற வகையிலே, காவிரியிலே வெள்ளப்பெருக்கு ஏற்படுகின்ற போது மாயனூர் அணையிலிருந்து 1 TMC சர்ப்ளஸ் வாட்டரை DI பைப் மூலமாக வெள்ளியணை உப்பிடமங்கலம் வழியாக எங்களுடைய குஜிலியம்பாறை ஒன்றியம் உள்ளே வந்து எங்களுடைய வேடசந்தூர் தகுதியில் இருக்கின்ற 100 கணக்கான நீர்நிலைகளை நிரப்ப வேண்டும் என்ற தாழ்மையான வேண்டுகோளை இந்த நேரத்திலே நான் வைக்கிறேன். ஏனென்றால் இவர் செய்யவில்லை என்றால் எவரும் செய்ய முடியாது. நீர் நிச்சயமாக உழவுக்கும் வேளாண் விவசாயிகளுக்கும் குடிமராமத்துக்கும் முக்கியம் தருகின்ற எங்களுடைய முதலமைச்சரும் எங்களுடைய உள்ளாட்சித்துறை அமைச்சர் அவர்களும் இந்த 1 TMC சர்ப்ளஸ் வாட்டரை DI பைப் மூலமாக பம்ப் பண்ணி எங்கள் தொகுதியில் இருக்கின்ற 100 குளங்களுக்கு நிரப்பி விவசாயிகளுடைய வாழ்க்கையிலே விளக்கேற்ற வேண்டும் என்று கேட்டு, ஏற்கனவே பழனியிலிருந்து பாலாறு புறத்தலாறு அமராவதியிலே இணைப்புக்கு ஒரு GO போட்டு நம்முடைய முதலமைச்சர் சொல்லி இப்போ இன்வெஸ்டிகேஷன் நடந்துகிட்டு இருக்கு. அதை சற்று ரெட்டியார் சத்திரத்திலிருந்து மாங்கரையாறு வழியாக நீட்டிப்பு செய்து அதை குடவனாரிலே இணைப்பதற்கு ஒரு முயற்சியை மேற்கொள்ள வேண்டும். ஏன்னா குடவனாரில் தண்ணி வந்து 10 வருஷத்துக்கு மேலாச்சு, அந்த அணை நிரம்பவே இல்லை, அந்த நிறை இன்னும் அப்படியே இருக்குது. ஆனால் இந்த இணைப்பு திட்டம் முதலமைச்சர் ஏற்கனவே போட்ட GO ஒரு எக்ஸ்டென்ஷன், கொடவனாரில் மாங்கரையார் வழியாக வந்துட்டால் ஒரு 12 கிலோமீட்டரில் சேர்ந்துடும், அதை செய்து கொடுக்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டு, வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு அற்புதமான சாதனை இங்கே செஞ்சுருக்காங்க. உண்மையிலே பிரமிக்கத்தக்க. ஏன்னா இன்றைக்கி நம்ம நல்லா சுகபோகமாக வாழணும்னு நினைக்கிறோம், ஆனால் சுற்றி குப்பையே இருக்கக்கூடாது. நம்ம வீட்டு குப்பையை வேறு பக்கம் வேமா போட்டு நம்ம வீட்டை சுத்தமாக வச்சுக்கிறோம். ஆனால் அந்த குப்பையை மேனேஜ் பண்ணுறதுக்குள்ளே அரசாங்கத்துக்கு இருக்கிற கஷ்டம் மிகப்பெரிய கஷ்டம். ஆனால் அந்த சுமையையும் சுகமாக ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு சவால்களை நம்முடைய அமைச்சரவருடைய தலைமையில் நம்முடைய துறை சிறப்பாக செய்திருக்கு. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், நம்முடைய வார்தா புயலப்ப எவ்வளவு குப்பைகள் சுழற்றி அடித்தது ஒட்டுமொத்த தமிழகத்தையும். அந்த குப்பையினுடைய அளவு பார்த்தீங்கன்னா 55,850 மெட்ரிக் டன் குப்பை, 25,800 தொழிலாளர்களை கொண்டு வெறும் 10 நாட்களிலே வார்தா புயலினால் ஏற்பட்ட அத்தனை குப்பையும் சரி செய்திருக்கிறார்கள். ஓகே புயலில் 1,133 மெட்ரிக் டன் குப்பை, 2,570 பேர் களத்திலே நின்று வெறும் 10 நாட்களிலே அத்தனை குப்பையும் அகற்றி இருக்கிறார்கள். நம்முடைய அத்திவரதர் அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் இருக்கிறதா நான் சொன்னேன், ராசியானவர் அத்திவரதர் பார்த்தா வெளியில் வந்திருக்கார். அத்திவரதரை பார்க்க ஒட்டுமொத்த இந்தியாவும் இங்கே காஞ்சிபுரம் வந்திருந்தது. கிட்டத்தட்ட 1,920 மெட்ரிக் டன், 3,817 நபர்களை வைத்து 48 நாளிலே ஒரு குப்பை கூட இல்லாமல் அகற்றப்பட்டிருக்கிறது. பெரிய கோயில் தஞ்சையில் நடந்ததிலே 2,000 மெட்ரிக் டன், 1,272 தொழிலாளர்களை வைத்து 10 நாட்களில் அகற்றப்பட்டிருக்கிறது. இதில் எல்லாம் சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த டிசாஸ்டரில் எதுலேயுமே ஒரு தொற்று நோய் கூட, ஒரு கம்யூனிகபிள் டிசீஸ் கூட ஏற்படவில்லை என்று சொன்னால் நம்முடைய துறையினுடைய பணியாளர்களும் அலுவலர்களும் எப்படி உழைத்திருப்பார்கள் என்பதை இந்த நேரத்திலே நான் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். இன்னும் வருங்காலத்தில் பல பிளான் வச்சுருக்காங்க, அதெல்லாம் சொன்னால் இன்றைக்கி நேரமாக துணைத்தலைவர் அவர்கள் கோச்சிக்குவாங்க. இன்றைக்கி பயோ மைனிங், பயோ மீத்தனேஷன், அப்புறம் இன்சினரேட்டர்ஸ், ஆக்சிஜன் ரொட்டேட்டிங் டெக்னாலஜின்னு சொல்லி ஒரு புது இன்சினரேட்டர், 1,500 பேட்டரி ஆப்ரேட்டட் வெஹிக்கிள். நாங்கள் தாய்வான் போயிருந்தப்போ சொன்னாங்க, குப்பையெல்லாம் யாரும் வெளியில் போட முடியாது, வண்டி வரும், வண்டி வர்றதுக்கு முன்னாடி மக்கிற குப்பை மக்காத குப்பைன்னு கட்டி வீட்டில் மடியிலே தான் வச்சுட்டு இருக்கணும், எங்கேயாவது தூக்கி போட்டால் உடனே ஃபைன். அங்கே வந்து பெரிய வண்டி சைரன்லாம் அடிச்சுட்டு வரும், இங்கே சின்ன வண்டியில் பெல் அடிச்சுட்டு வருவாங்க, அதுலேயும் மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு தனியாக தான் டப்பா வச்சுருக்கோம். குப்பை தொட்டி வைக்கிற கான்செப்டே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துட்டோம். வேலூர் போயிருந்தப்ப கூட கோச்சிட்டாங்க, எங்கேயுமே குப்பை தொட்டி இல்லை, எல்லாமே கீழே போடுறீங்க. இனி குப்பை தொட்டிகள் வந்து வைப்பது ஒரு கான்செப்டாக இப்போ கொண்டு வந்திருக்காங்க. என்னென்னா, தரம் பிரிக்க வேண்டும் என்று, ஒவ்வொருவருடைய அந்த குப்பைகளை பொதுமக்களே தரம் பிரித்து வருகின்ற வாகனத்திலே கொடுத்து அந்த குப்பை சேகரிக்கிறதை திருத்த வேண்டும். ஆனால் அதுக்கு வேறு இன்சினரேட்டர்ஸ் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது, டோர் டு டோர் கலெக்ஷனை கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு நல்ல திட்டங்கள் எல்லாம் இங்கே செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதில் எங்களுடைய வேடசந்தூர் பகுதியில் இந்த அனிமல் வேஸ்ட் நிறைய இருக்கு, டவுன் பஞ்சாயத்தில் அனிமல் வேஸ்ட் இன்சினரேட்டர்ஸ் கொஞ்சம் குடிச்சதுன்னா நல்லா இருக்கும். அதே மாதிரி எல்லா டவுன் பஞ்சாயத்திலும் எடுத்துக்கிட்டிங்கன்னா
எல்லா டவுன் பஞ்சாயத்துலையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னைக்கு அந்த சாக்கடை தண்ணி பார்த்தீங்கன்னா எங்கே போய் சேருதுன்னு பார்த்தா ஏதோ ஒரு நீர்நிலையில தான் போய் சேருது. ஏன்னா நம்முடைய முதலமைச்சர் ஆட்சி செய்கிற இந்த நாட்டில் நீர்நிலைகளுக்கு எந்த பாதிப்பும் இருக்கக்கூடாது என்று அவரே நம்முடைய சீஃப் செக்ரட்டரி மூலமாக ஒரு வீடியோ கான்ஃபரன்சிங் போட்டு குறிப்பாக எம்எல்ஏ எம்பியும் உட்கார வச்சுட்டார். உட்கார வச்சு பார்த்துக்குங்க, எந்த சாக்கடை தண்ணியும் நீர்நிலையில் கலக்கக்கூடாது, எங்களுடைய இது கொள்கை அதல்ல, அதனால் நீங்கள் அதெல்லாம் சரி பண்ணணும்னு சொல்லும் பொழுது சீஃப் செக்ரட்டரியே ஒரு ஐடியா சொன்னாங்க, இந்த நீர்நிலைகள் வந்து சுத்தம் பண்ணுற அந்த போய் சேர்ற இடத்துல நீர்நிலையில் எங்கே போய் அந்த கழிவு நீர் சேருதோ அங்கே ஒரு நல்ல அண்ணா யூனிவர்சிட்டியோ இல்லை ஐஐடியிலையோ ஒரு ஆராய்ச்சி பண்ணி மினி எஸ்டிபிஸ் அமைத்தோம் என்று சொன்னால் அந்த கழிவு நீர் என்பது சுத்திகரிக்க நீர்நிலையிலே போனால் கூட பாதிப்பு இல்லாமல் அது நிலத்திலே இஞ்சி நிலத்தடி நீரும் உயர்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே நான் அன்போடு சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு சிறப்பான ஒரு நன்றியை சொல்றேன். நம்முடைய உள்ளாட்சித்துறை அமைச்சர் அவர்களும் அண்ணன் அவர்களும் இணைந்து அம்மா ஆதி திராவிடர் குடியிருப்பு மேம்பாட்டு திட்டம் என்று ஒரு அற்புதமான திட்டம், புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தந்த திட்டங்கள் ஒன்று கூட நிற்கவில்லை, ஆனால் அதை தொடர்ந்து இன்று பல மடங்கு புதிய திட்டங்கள் அவருடைய வழியிலே தந்து கொண்டிருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் என்று சொன்னார். அது நிச்சயமாக இந்த அம்மா ஆதி திராவிடர் குடியிருப்பு மேம்பாட்டு திட்டம் என்று சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருடமும் 100 கோடி ரூபாய், இது 2வது வருஷம் நடந்துகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 3900 பணிகள் குறிப்பாக ஆதி திராவிடர் காலனியில் மட்டும் செய்வாங்க. அந்த காலனியில் சாக்கடை தேவை இருக்கா, அங்கே லைட் வேணுமா, அங்கே சமுதாய கூடம் வேணுமா, அங்கே மயான சாலை வேணுமா என்று அந்த நலிந்த பிரிவினருக்கு தன்னாலான உதவியை செய்வதற்காக ஒரு அற்புதமான திட்டத்தை கொடுத்திருக்கிறார். அது எல்லாருக்கும் முத்தாய்ப்பாக இந்த 50,000 ரூபாய்க்கு அந்த வீடு ரிப்பேர்னு அவர் கொடுத்த திட்டம், புரட்சித் தலைவி அம்மாவர்கள் இருந்தபோது ஒரு 19,000 ரூபாய் கொடுத்தார்கள், ஆனால் இன்று 25 ஆண்டுகள் கழித்து யார் எந்த எம்எல்ஏ காலனிக்குள்ளே போனாலும் அந்த வீட்டை வந்து பாருங்க தான் சொல்லுவாங்க, அந்த வீடு இடிஞ்சு விழுற நிலைமையில் இருக்கும். 1980, 86, 96 கட்டின வீடு, ஆனால் அந்த வீட்டிற்கு முதல் முறையாக பராமரிப்பு தொகை தர வேண்டும் என்று முடிவெடுத்ததற்கே நாங்கள் இங்கே அவருக்கு தலைவணங்குகிறோம். அந்த 50,000 ரூபாயை மாண்புமிகு முதலமைச்சரவர்களும் மாண்புமிகு உள்ளாட்சித்துறை அமைச்சர் அவர்களும் தொடர்ந்து தந்திட வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் அன்போடு கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். நம்முடைய சுய உதவி குழுவிற்கு அதிகமான நிதி அம்மா ஸ்கூட்டி இன்னைக்கு யாருமே எந்த மாநிலத்திலும் தராத இன்னைக்கு அம்மா ஸ்கூட்டி மானிய விலையில் கொடுத்துட்டு இருக்காங்க. அம்மா உணவுங்கிற திட்டம்லாம் உண்மையிலே நாங்கள் இந்த பட்ஜெட் அறிவிப்பப்போ பார்த்தோம், ஏன்னா நிறைய மாநகராட்சிகளால் நடத்த முடியல, ஆனாலும் இந்த திட்டத்தை விடாதீங்கிறார். ஏன்னா ஒரு 1000 ரூபா பென்ஷன் வாங்குற ஒரு முதியவர் வந்து அவர் மக வீட்டில் தான் குடியிருப்பார், ஆனால் மக வீட்டில் சாப்பிட்டா சிரமமாக இருக்குன்னு சொல்லி கடைக்கு போய் 1 ரூபாய்க்கு இட்லி வாங்குவார், காலைல 10 ரூபாவில் முடிஞ்சு போயிடும், மதியம் 5 ரூபாவில் முடிஞ்சு போயிடும், திருப்பி நைட்டு 10 ரூபாவில் முடிஞ்சு போயிடும். இப்படி ஒரு 30 ரூபாவில் அன்னைக்கு சாப்பாடை முடிச்சிடுவார், ஒரு 10 நாள் இல்லை 30 நாள் சாப்பிட்டா கூட 500-700 ரூபா தான் சரியாகும், மீது இருக்கிறதுல பேத்திகளுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துருவார். ஆக இந்த அம்மா உணவு நின்று விடக்கூடாது என்பதற்காக ஒரு தனி நிதியை இந்த பட்ஜெட்டிலே ஒதுக்கி மாநகராட்சிகளுக்கு பேர்டன் வேண்டாம், நம்ம தனியாக ஒரு நிதியை தர வேண்டும் என்பது புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் கண்ட சிறப்பான திட்டமாகிய அந்த அம்மா திட்டத்திற்கு மீண்டும் உயிர் கொடுத்தமை இந்த நேரத்தில் நன்றி கூடி என்னுடைய தொகுதியினுடைய கோரிக்கையும் சில ஆலோசனை மட்டும் சொல்லி 2 நிமிடத்தில் முடித்துவிடுகிற நம்முடைய துணைத் தலைவர் அவர்களுக்கு அன்போடு நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். எங்களுடைய வேடசந்தூர் தொகுதியில் வடமதுரை வேடசந்தூர் ஆகிய 2 பேரூராட்சிகளுக்கு நீண்ட நாட்களாக பேருந்து வசதி இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அதற்கு இந்த நிதியாண்டிலே பேருந்து வசதி ஏற்படுத்தி பேருந்து நிலைய வசதி ஏற்படுத்தி தர வேண்டும். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவருடைய காலத்தில் மிகவும் பின்தங்கிய பகுதியாக இருக்கின்ற வேடசந்தூர் தொகுதிக்கு இந்தியாவிலேயே இல்லாத வகையில் முதல் முறையாக எம்ஜிஆர் அவர்கள் எங்களுடைய தந்தையார் அவர் போய் கேட்டபோது ஒரு தாலுகாவை எஸ்சி செட்டாக அறிவித்தார். தொழில்துறையிலே பின்தங்கிய பகுதியாக ஒரு தாலுகா, எப்பவும் மாவட்டத்தை அறிவிப்போம் இல்லை ஒரு தொகுதி அறிவிப்போம், ஒரு தாலுகாவை மட்டும் அறிவித்து இன்று 150 ஸ்பின்னிங் மில் அங்கே ஓடிட்டுருக்கு. அதுதான் இன்றையளவு வாழ்வாதாரம். இன்றைக்கு அந்த ஸ்பின்னிங் மில்லெலாம் கொஞ்சம் நலிந்து நடை அடைக்கிறது. வருங்காலத்தில் எங்களுடைய தொகுதியிலே 50,000க்கும் அதிகமான குறிப்பாக பெண்கள் வேலை செய்வதற்கு உழைக்கும் திறன்மிக்க பெண்கள், திறமை வாய்ந்த பெண்களும் இளைஞர்களும் இருக்கிறார்கள். அவர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்க ஒரு ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் ஒரு 125 ஏக்கரிலோ அல்லது 250 ஏக்கரிலோ நிச்சயமாக நம்முடைய மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் அவர்கள் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று இந்த நேரத்திலே அன்போடு நான் கேட்டுக்கொண்டு, பாளையம் மற்றும் வேடசந்தூர் பகுதியிலே கேசிஃபயர் கிரெமட்டோரியம் தேவைப்படுகிறது, அதையும் நம்முடைய அமைச்சர் அவர்கள் செய்து தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் அன்போடு கேட்டுக்கொண்டு, இந்த நம்முடைய தூய்மை காவலர்களை பற்றி சொன்னாங்க, உள்ளபடியே அது உண்மை. ஏன்னா நீங்கள் நம்ம ஸ்வச் பாரத்தை தான் நம்ம நிறைய ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். இந்த தூய்மை காவலர்களுக்கு 100 ரூபாய் தினம் என்பது உண்மையிலேயே குறைவானது. அவர்களுக்கு ஒரு 125 ரூபாயோ அல்லது 150 ரூபாயோ தினமும் கொடுத்து நம்முடைய அந்த தூய்மை பணிகளை அவர் மேற்கொள்ள உறுதுணையாக இருக்க வேண்டும். ஓஹெச்டி ஆப்ரேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 2005 போட்டவங்களுக்கு நம்ம போன சட்டமன்ற கூட்டத்தில் பேசின உடனே மாண்புமிகு முதலமைச்சர்கிட்ட சொல்லி ஊதியத்தை அவர்
அவர்களுக்கு உயர்த்தி கொடுத்தார்கள். இப்போ நிறைய டேங்க் இருக்கு, நிறைய பேர் அன்னாத்ரிஸ்டா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களே முன் வந்து வெறும் 50 ரூபா 100 ரூபா கிளார்க் கிட்ட வாங்கிட்டு போட்டு கொடுத்துட்டு இருக்காங்க, அந்த டேங்க் ஆபரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அவர்களை நிரந்தரமாக்காவிட்டால் கூட அவர்களுக்கு அவுட் சோர்சிங் முறையிலே ஒரு டெம்பரவரியா வச்சு ஒரு தொகை, ஒரு 1000 ரூபாயோ 2000 ரூபாயோ அவருடைய பெட்ரோல் செலவுக்கு கூட ஆனா கூட போதும். அந்த ஓஹெச்டி ஆபரேட்டர்கள் எல்லாம் அவுட் சோர்சிங் முறையிலே அவர்களை சற்று புதிதாக ஆட்களை எடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே அன்போடு நான் கேட்டுக்கொள்ள கடமை பெற்றிருக்கின்றேன். அம்மா பார்க் அம்மா ஜிம் அருமையான திட்டம். இன்னும் நிறைய ஊராட்சிகளுக்கு இந்த அம்மா பார்க் அம்மா ஜிம் திட்டத்தை நீங்கள் விஸ்தரிப்பு பண்ண வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு பொறுமையாக உரையை கேட்ட எங்களுடைய துணைத் தலைவர்களுக்கும் வாய்ப்பளித்த அத்துணை நல்லவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.